வணக்கம் இல்லை தர்ஷினி. இன்னைக்கு இந்த காலில் வாட்டர் கலர் கேக்ஸ், அதாவது வாட்டர் பெயிண்ட், வாட்டர் கலர்ஸ் சொல்லுவாங்களே, அது பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்தில் வந்துட்டு ஒரு கிண்ணம், ஒரு குட்டி அளவுக்கு ஒரு கிண்ணம் இருக்கும் என்கிட்ட. அதில் அளவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஏதோ ஒரு மாவு சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரிசி மாவு வந்து கோதுமை மாவு விட கொஞ்சம் பொடுசு பொடுசாக இருக்கும், அதனால் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு வந்து கெட்டு போகுது, வாசனை வருது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதோட ஒரு கப், ஒரு இல்லை முக்கால் கப் அந்த கப்பை எடுத்தோம்ல, அந்த எந்த கப்பாவிலையா நீங்கள் கோதுமை போடுறீங்களோ அதோட கொஞ்சம் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெயிண்டோட கலவை இருக்கும்ல, அந்த அளவு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு பெயிண்டோட பதம் வர வரைக்கும் அதை வந்து ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பெயிண்டோட பதம் தெரியும் இல்லையா, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் ரொம்ப தண்ணியாக்கிட்டிங்கன்னா பெயிண்ட் சரியாக வராது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து சின்ன சின்னதாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக தண்ணி சேர்க்குறனோ அந்த மாதிரி இப்போ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகள் இருக்கக்கூடிய பெயிண்ட் பேலட் இருக்கும்ல, அது வந்து காலியானது என்கிட்ட இருந்துச்சு. அதில் வந்து மொத்தம் வந்து 13 குழி இருக்கும். அந்த குழியில் ஒன்று ஒன்றுக்குமே ஸ்பூனை வச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது குழி இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன பாத்திரங்களில் கூட நீங்கள் அப்படியே ஊற்றி பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் கலர் கேக்ஸ்லாம் அது இப்படி போட நல்லாயிருக்கும், அதனால் அப்படி பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஒரு குழிக்கும் ஒரு ஒரு குச்சி கலர் சேர்க்கறதுக்காக ஒன்று போட்டுக்கிறேன். குச்சி இல்லாட்டி டூத் பிக் கூட பயன்படுத்திக்கலாம். நான் நிற சேர்க்கறதுக்கு போஸ்டர் நிறம் தான் பயன்படுத்துகிறேன். ஒரு 13 நிறம் கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் தேடி கண்டுபிடிக்க முடியல, அதனால பெயிண்டே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயிண்டை சேர்த்துறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பண்ணிட்டேன். எல்லோவும் பக்கத்தில் இன்னொரு நிறம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கலந்து போயிடுச்சுன்னு மன்னிச்சுக்கோங்க. இப்போது அது நம்மளுக்கு அது எப்படி இருக்குன்னு முக்கியம் கிடையாது, எப்படி அடிக்கிறது அப்படின்றதான் முக்கியம். அதனால் வந்து உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்ககிட்ட பெயிண்ட் இல்லாட்டி வீட்டில் கிடைக்கக்கூடிய வந்து அந்த குங்குமப்பொடி, அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, அந்தெல்லாம் அந்த பொடி கூட சேர்த்து உங்களுக்கு தேவையான நிறத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். வாட்டர் கலர்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தண்ணியாக தானே இருக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப மேலே மேலே நிறைய இது கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். கடையில் வாங்குறது அப்படி தான் இருக்கும், வீட்டில் பண்ணுறது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எனக்கு இதில் வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பச்சை நிறம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட் பச்சை தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிங்க் சாரி ரெட்டுக்கு கீழே இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கருப்புமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கருப்பு நிறம் கொண்டு வரதுக்கு கறி பயன்படுத்தலாம், கறி பயன்படுத்தலாம் முடிஞ்சும், அப்புறம் காஜல் கூட பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டேன், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு வாட்டர் கலர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். எல்லாமே சட்டுன்னு காஞ்சிருச்சு, அதுவும் ஒரு நல்லதாக இருந்துச்சு. டக்குன்னு காஞ்சிச்சுன்னா நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். காயறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுன்னா கடுப்பாயிடுவேன், நான் கடுப்பாயிடுவீங்களா அதை சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த காலம் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். பிடிச்சது விருப்பம் கொடுங்க, கருத்து கருத்தக்கப்பட்டு கொடுக்க மறந்துடாதீங்க. சேனல் பிடிச்சி நம்ம சந்தா கொடுத்துட்டு பக்கத்தாக மணி அமைக்கிட்டு அதில் அனைத்தையும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற காலம் டக்கு டக்கு வந்துட்டே இருக்கும். அங்கே அடுத்த சிறப்பான காலில் சந்திக்கிற அதற்கு முங்கடைந்து விடைபெற சிறுநிதி கேவனை வீட்டிலே எங்கள் சக்கரதை எங்கள் அடுத்த காலில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கருத்துக்களை கொடுங்க. அடுத்த காலில் பார்க்கலாம்.